Hi students, I am Malar. Welcome back to my channel. In this video, 12th Standard Maths, Chapter 7, Example 7.37. Let's see what question. If limit theta tends to 0, 1 minus cos m theta divided by 1 minus cos n theta equal to 1, prove that m equal to plus or minus n. That is n and n. First solution, given data, given problem, limit theta tends to 0, 1 minus cos m theta divided by 1 minus cos n theta. Okay, ma? Equal to 1. Namakku problemathila kuduthirukanga. First step nama enna panna porom na limit apply panna porom. Appa enna step eludalam? Apply limit. Appa limit apply pannumbodhu namakku enna varum appo? Indha edathila nama theta. Appa theta tends to 0. Appa theta irukku edathila nama 0 poda porom. Appo 1 minus cos m 0. Illaya? Divided by 1 minus cos n of 0 equal to 1. இப்போ நம்ம cos m 0 என்ன வரும் நமக்கு இத போட்டுக்கலாம் தெளிவா எழுதுவோம் that is cos 0 equal to 1 and இல்லையா இத நம்ம எழுதிக்கலாம் அப்ப இந்த இடத்துல இவ்வளவு வேல்யூ நமக்கு என்ன வரும் 1 வரும் இந்த இடத்துல நமக்கு 1 வரும் இல்லையா அப்போ இந்த வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகும் பாருங்க அப்போ 1 minus 1 divided by 1 minus 1 equal to 0 by 0 format. Yeah. Ani adikalam format. So, namakku indha maari 0 by 0 format vandadunala nama L'Hopital rule apply pannalam. Etra vaati apply pannanum nam theriya vendi na enna padren indha edathula star board vekkiren. Sirama. Appo endha step eludalam? Apply L'Hopital rule. L'Hopital's rule. L'Hopital rule apply பண்ணனும் நான் நமக்கு என்ன கண்டிஷன்ல இருக்கணும் கொடுத்திருக்க ப்ராப்ளம் வந்து f of x by g of x function இருக்கணும் நெக்ஸ்ட் அதுல இருந்து வரக்கூடிய ஆன்சர் வந்து இன்டிட்டர்மினேட் ஃபார்மா இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் நமக்கு ரெண்டுமே சாட்டிஸ்பை ஆகுது ஓகே இந்த மாதிரி L'Hopital rule எழுதின உடனே நம்ம லிமிட் அப்படி எழுதிக்கலாம் லிமிட்ல சேஞ்சஸ் இல்ல லிமிட் theta tends to 0 இது நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் 1 ஓட டிஃபரன்ஷியேஷன் 0 மைனஸ் அப்படி போட்டுக்கலாம் cos ஓட டிஃபரன்ஷியேஷன் என்ன வரும் மைனஸ் sin x இல்லையா sin m theta இன்ட அதோட முடியாது theta வந்து பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றோம் theta கிட்ட m ங்கற ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது அப்ப நமக்கு m ங்கற ஒரு இது வரும் divided by 1 ங்கற இதோட டிஃபரன்ஷியேஷன் 0 அப்ப மைனஸ் இந்த மைனஸ் நம்ம அப்படியே போட்டுர்க்கேன் அடுத்து cos n theta வோட டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் sin n theta theta கிட்ட நமக்கு n ங்கற ஒரு வேரியபிள் இருக்கு சோ n ங்கறது நமக்கு இங்க வரும் நம்ம சைல எழுதிக்கலாம் டிஃபரன்ஷியேஷன் ஓகேமா cos theta வோட டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் sin theta எழுதிக்கோங்க d by d theta of cos theta equal to minus sin theta. இப்போ நமக்கு இந்த minus minus சேர்ந்து என்னவா வரும் பார்ப்போம் இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் limit theta tends to 0 அப்போ என்ன வரும் m into sin m theta divided by n into sin n theta equal to 1 நமக்கு ப்ராப்ளத்தில் equal to 1 கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா லிமிட் அப்ளை பண்ண போறோம் அப்ளை தி லிமிட் அப்போ நமக்கு லிமிட் அப்ளை பண்ணும்போது என்ன வரும் பார்ப்போம் இந்த இடத்துல நம்ம தீட்டாக்கு பதிலாக 0 போட போகிறோம் இல்லையா அப்போ m இன்ட்டு சைன் ஆஃப் 0 இல்லையா m இன்ட்டு 0 m இன்ட்டு 0 டிவைடட் பை n இன்ட்டு சைன் ஆஃப் n ஆஃப் 0 ஈக்குவல் டு 1 அப்போ நமக்கு என்ன வரும் பார்ப்போம் m இந்த இடத்துல நமக்கு சைனுக்கு 0 டிகிரி 0 இல்லையா எழுதிக்கலாம் சைன் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0 சைன் ஆஃப் 0 டிகிரி ஈக்குவல் டு 0 அப்போ இந்த வேல்யூ எல்லாமே நமக்கு என்ன ஆயிரும் 0 இந்த வேல்யூ நமக்கு 0 ஆயிரும் அப்போ மறுபடியும் நமக்கு என்ன ஃபார்மேட் கிடைச்சிருக்கு 0 பை 0 ஃபார்மேட் மறுபடியும் நமக்கு என்ன ஃபார்மேட் கிடைக்கிறது இன்டிட்டர்மினேட் ஃபார்மேட் கிடைச்சிருக்கு இதுவும் அது இது கிவன் ப்ராப்ளம் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஜி ஆஃப் எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது ஆன்சரும் நமக்கு இன்டிட்டர்மினேட் ஃபார்மேட்டில் கிடைச்சிருக்கு ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் மறுபடியும் L'Hopital rule யூஸ் பண்ண போகிறோம் அப்போ நம்ம ரெண்டாவது வாட்டி யூஸ் பண்ணுறோம் அப்போ ஸ்டார் போட்டுக்கலாம் அப்ளை L'Hopital rule. L'Hopital's rule. என்ன பண்ணணும் லிமிட்ஸாக பார்த்துக்கலாம் இந்த இடத்துல லிமிட் ஓகேம்மா இதுதானே சிம்பிளிஃபிகேஷன் இதை பார்க்கலாம் லிமிட் தீட்டா டென்ஸ் டு 0 எம் அப்படி எழுதிக்கலாம் சைன் எக்ஸோட டிஃப்ரென்சேஷன் வந்து காஸ் எக்ஸ் அப்போ காஸ் காஸ் எம் தீட்டா இன்று அதோட முடியாது தீட்டா கிட்ட நமக்கு எம்ங்கிற ஒரு வேரியபிள் இருக்குது அப்போ எம்ங்கிறது நமக்கு அடிஷ்னலாக வரும் டிவைடட் பை என்ன நம்ம அப்படியே போட்டுக்கலாம் கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷன் இருக்குது ஸோ அப்படியே வரும் சைனோட டிஃப்ரென்சேஷன் வந்து காஸ் என் தீட்டா
இன்ட்டு தீட்டா கிட்ட எண்ணுங்கிற ஒரு வேரியபிள் இருக்குது. ஸோ நம்ம என்னன்னு போட்டுக்கலாம். ஈக்குவல் டு ஒன். அதனால் இதில் சைடில் எழுதிக்கோங்க, டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் டி பை டீட்டா ஆஃப் சைன் எக்ஸ் சைன் டீட்டா ஈக்குவல் டு காஸ் டீட்டா. சரியாம்மா, நமக்கு தெரிய வேண்டி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம். சரியா, லிமிட் டீட்டா டென்ஸ் டு ஜீரோ. இது இந்த எம்மு இந்த எம்மோ சேர்ந்து நமக்கு எம் ஸ்கொயர் ஆகிடும் இல்லையாம்மா. அப்போ எம் ஸ்கொயர் சைன் எம் காஸ் எம் டீட்டா காஸ் எம் டீட்டா டிவைடட் பை இந்த எண்ணும் சேர்ந்து நமக்கு என் ஸ்கொயர் ஆயிரும். என் ஸ்கொயர் காஸ் என் டீட்டா டீட்டா ஈக்குவல் டு நமக்கு ப்ராப்ளத்தில் ஈக்குவல் டு ஒன்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி எழுதிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டெப்பில் லிமிட் அப்ளை பண்ணலாம். எழுதிக்கலாம், அப்ளை தி லிமிட். அப்போ நமக்கு லிமிட் அப்ளை பண்ணும்போது என்ன வரும், அப்போ டீட்டா இருக்கணும் இடத்துல ஜீரோ போட போகிறோம். அப்போ எம் ஸ்கொயர் காஸ் எம் ஆஃப் ஜீரோ டிவைடட் பை என் ஸ்கொயர் காஸ் ஆஃப் காஸ் என்ன காஸ் என் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு ஒன். அப்போ இதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் பார்ப்போம். எம் ஸ்கொயர் அப்படியே இருக்குது, காஸ் ஜீரோ என்ன வரும், இது காஸ் ஜீரோ வந்து நமக்கு ஒன் இல்லையா. அப்போ நமக்கு என்ன வரும், எம் ஸ்கொயர் பை என் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இந்த என் ஸ்கொயர் நம்ம ரைட் சைடு கொண்டு போகிறோம். அப்போ எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு என் ஸ்கொயர். அப்போ நம்ம ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். அப்போது எம் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் என். அப்போ நமக்கு எப்படிமா கிடச்சிருக்கு, எம் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் என். அவங்க அதை தானே ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபைனலாக முடிக்கலாம், ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஈஸியான ப்ராப்ளம் என நிரூபிக்கப்பட்டது. சரிம்மா, ஸ்டெப்பெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம்.